வாய்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி சேனலினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று இந்த காணொலியினூடாக கற்க இருப்பது தேவ நம்பிய தீச மன்னன், அதாவது ஆரம்ப காலத்தில் ஆட்சி செய்த சிறந்த ஆட்சியாளர்களில் சிறந்த மன்னனில் ஒருவனான இந்த தேவ நம்பிய தீச மன்னன் பற்றியே நாம் இந்த காணொலியினூடாக பார்க்க இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த மன்னனுடைய ஆட்சி காலமானது கிறிஸ்துவுக்கு முன் 274 தொடக்கம், கிறிஸ்துவுக்கு முன் 247 வரையான காலப்பகுதி ஆகும். இந்த மன்னனுடைய தந்தையானவர் வந்து மூத்த சிவன், அதாவது பாண்டுகாபிய மன்னனுடைய மகனான மூத்த சிவனின் இரண்டாவது மகன் தான் இந்த தீச. அதாவது இந்த தீச மன்னனுக்கு 9 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் காணப்பட்டார். இந்த தீச மன்னனுடைய பட்டப்பெயர் தான் தேவநம்பியர். தேவநம்பிய இவருடைய இளமை பெயர் வந்து தீசன். இவரால் கட்டுவிக்கப்பட்ட குளம் திசாவாவி. இவருடைய ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு வந்த மதமானது தேரவாத பௌத்த மதம். இவர்தான் இலங்கையின் முதலாவது பௌத்த மன்னனாக காணப்படுகின்றார். தேவநம்பிய தீச மன்னன் அரசனாவதற்கு முன்னர் அவரது பெயர் வந்து தீசனாகவே காணப்பட்டுச்சு. அப்ப இந்த தீசன் மன்னன் ஆட்சி செய்த கால பகுதியில வட இந்தியாவில ஆட்சி செய்து கொண்டிருந்த பேரரசனான அசோக மன்னனுடைய ஆட்சி காணப்படுது. அப்ப இந்த அசோக மன்னனோட தான் நட்பை வைத்துக் கொள்ளணும். தீசன் தன்னுடைய மருமகனான அரிட்டனின் தலைமையில ஒரு குழுவை இந்த வட இந்தியாவுக்கு அசோக மன்னனை சந்திப்பதற்காக அனுப்பி வைக்கிறார். தீசன் மன்னன் மீண்டும் ஒரு குழுவை அரிட்டன் தலைமையில என்ன செய்யறாரு, அசோக மன்னனை சந்திக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப அந்த கால இரண்டாவது முறையாக போகக்கூடிய அந்த குழு போற கால பகுதியில அசோக மன்னன் வந்து கலிங்க போரில பாரியளவு வெற்றியை பெற்று ஒரு சிறந்த வீரனாகவும் ஆட்சி செய்த ஒரு மன்னனாகவும் அங்கு காணப்படுகிறார். நம்ம குறுகிய காலமா அவங்களுக்கு தொடர்ந்து போரும் யுத்தமுமா இருந்த ஒரு மனநிலையில இருந்து அசோக மன்னன் விடுபடணும், ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேணும்ன்ற ஒரு எண்ணம் அந்த மன்னனுக்கு தோன்றுது. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அசோக மன்னன் என்ன செய்யறான், பௌத்த மதத்தை பின்பற்றிய கால பகுதியாக அது காணப்படுது. அப்ப இரண்டாவதாக அரிட்டன் தலைமையில போகக்கூடிய குழு போன கால பகுதி வந்து அசோக மன்னன் பௌத்த மதத்தை பின்பற்றிய காலம். அப்ப இவ்வாறு சென்ற அந்த குழுவிடம் இந்த அசோக மன்னன் சொல்றாரு, தான் வந்து அதாவது ஒரு மடலை அனுப்பி வைக்கிறாரு கடிதத்தை தீசன் மன்னனுக்கு. அதாவது, நண்பா, நான் புத்தருடைய போதனையை ஏற்று அதன் வழியே செல்கிறேன். எனது நண்பராகிய நீயும் அவ்வழியே வருவாயாக ஒரு ஓலையை இந்த அரிட்டர் குழுவிடம் அனுப்பி வைக்கிறார். அதனோட சேர்த்து தீசன் மன்னனுக்கான முடிசூட்டு விழாவுக்கு தேவையான பொருட்களையும் அசோக மன்னன் இங்கு இந்த குழுக்களிடம் கொடுத்து அனுப்புறார். அப்ப ஆரம்ப கால பகுதியில உங்களுக்கு தெரியும், மூத்த சிவனுக்கு அடுத்ததாக தீசன் மன்னன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டுட்டார். மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்க காலப்பகுதி தான் அது. அந்த காலப்பகுதியில அசோக மன்னனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் ஒரு முறையான முடிசூட்டு விழாவை வந்து அசோக மன்னனுடைய வேண்டுகோளின் பேரில் அவரால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த பொருட்களை கொண்டு ஒரு முறையான முடிசூட்டு விழா நடத்தப்படுது. இவ்வாறு நடத்தப்படுற கால பகுதியில என்ன செய்யப்படுது என்றால், அசோக மன்னனுக்கு அழைக்கப்பட்ட பேரான தேவநம்பிய, அதாவது கடவுளுக்கு பிரியமானவன் என்று சொல்லக்கூடிய பொருளுடைய அந்த தேவநம்பி என்ற பெயரை வந்து இந்த தீச மன்னனுக்கு இணைத்துக் கொள்றான். மன்னனும் தன்னுடைய பேர்ல இணைத்துக் கொள்வதனூடாகத்தான் தேவநம்பிய தீச என்ற பெயர் வந்து இன்று வரலாற்றில் இடம்பெற்ற. இப்ப தான் வந்து பௌத்த மதத்தை ஏற்றுக்கொள்ளணும்ன்ற எண்ணம் வந்து தேவநம்பிய தீச மன்னனுக்கு வந்துடுச்சு. அப்ப வந்து இந்த மன்னன் என்ன செய்யறான், அசோக மன்னனுக்கு இந்த விருப்பத்தை தெரிவிக்கும் போது அசோக மன்னன் பௌத்த மதத்தை ஏற்ற கால பகுதியில தன்னுடைய மகனான மஹிந்த தேரரையும் பிக்குவாக மாற்றியிருந்தார். அதே போல தன்னுடைய மகளான சங்கமித்தையும் பிக்குனியாக மாற்றியிருந்தார். அப்ப இந்த கால பகுதியில தேவநம்பிய தீச மன்னன் பௌத்த மதத்தை தான் தழுவணும் என்று கோரிக்கை விடுக்கிற நேரம் தன்னுடைய மகனான மஹிந்த தேரரை ஒரு குழுவோட இங்கு தேவநம்பிய தீச மன்னனை சந்திப்பதற்காக இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார். இவ்வாறு வந்த இந்த மஹிந்த தேரர் என்ன செய்யறாருண்டா, அவரோடு ஒரு குழுக்களை இணைத்து கூட்டி கொண்டு வர்றார். அவ்வாறு வந்த நபர்கள் தான் இத்திய, உத்திய, சம்பள, பத்சால ஆகிய தேரர் குழுவினரும் சுமண சாமணேரர் பண்டுக என்ற உபாசகர் குழுவினரையும் வந்து இங்கு மஹிந்த தேரர் கூட்டிக் கொண்டு வர்றார். அப்ப இவர் வந்த கால பகுதியில தேவநம்பிய தீச மன்னன் என்ன செய்யறான், வேட்டைக்கு போயிருக்கார். இப்ப வேட்டைக்கு போன இந்த மன்னன் அந்த இடத்துக்கே இந்த மஹிந்த தேரர் தேடி போறார். மஹிந்த தேரர் தீசா என்று அழைக்கிறார். இப்ப இந்த மன்னன் யோசிக்கிறார், என்னன்னா என்னுடைய பெயர் தீச, நம்ம தீசன் என்று அழைக்கக்கூடிய நான் ஒரு மன்னன்,
அப்ப இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மன்ன மக்கள் என்ன அப்படி அழைக்க மாட்டாங்களே, மன்னன் தான் கூப்பிடுவான். அப்ப தீசன் என்று பேசக்கூடியது யாருன்னு திரும்பி பார்க்கும் போது அந்த குழுக்களிடம் யாருன்னு கேட்கிற நேரம், நான் அசோக மன்னனுடைய மகனான மகிந்த தேரர் என அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்றார். அறிமுகப்படுத்திக் கொண்டுட்டு இந்த மன்னனை புத்த மதத்தை இவர் ஏற்றுக்கொள்ளணுமா இருந்தா, இவர் வந்து அதற்கு தகுதியானவரா, அதற்கு திறமையான ஒரு மன்னரான்றத சோதிக்கணும்ன்ற, அறிவுடைய மன்னனாண்டு சோதிக்கணும்ன்ற ஒரு மன்ன நிலைக்கு இந்த மகிந்த தேரர் வாரர். அந்த ஒரு மரத்தை காட்டி கேட்கிறார் மகிந்த தேரர், அரசே இது என்ன மரம்? இப்ப மன்னன் சொல்ற இது மாமரம். இப்ப மகிந்த தேரர், அரசே இந்த மாமரத்தை விட வேறு மாமரங்கள் உள்ளனவா? இப்ப மன்னன் சொல்ற, ஆம் சுவாமி வேறு மாமரங்களும் உள்ளன. மகிந்த தேரர் மீண்டும் கேட்கிறார், அந்த மாமரங்களை தவிர்ந்து வேறு மரங்களும் உள்ளனவா? இப்ப மாமரங்கள் அல்லாமல் வேறு மரங்களும் இருக்காண்டு மகிந்த தேரர் கேட்கிறார். அப்ப மன்னன் சொல்றாரு என்னண்டா, ஆம் சுவாமி வேறு மரங்களும் உள்ளன, அப்ப அவைகள் வந்து மாமரங்கள் அல்ல. இப்ப மாமரங்கள் வேற மாமரங்கள் இருக்கி, அதே நேரம் மாமரங்கள் அல்லாத மரங்களும் இருக்குண்டு இப்ப மன்னன் சொல்லிட்டார். இப்ப மகிந்த தேரர் கேட்கிறாரு, இந்த கேள்விய விளங்கி கொள்ளுங்க, அந்த மாமரங்களையும் மாமரங்கள் அல்லாத மரங்களையும் தவிர வேறு மரங்கள் உள்ளனவா? அப்ப சொல்றாரு இந்த மன்னன், ஆம் சுவாமி அதுதான் இந்த மாமரம். முதலாவதே கேட்டாரு தானே இது என்ன மரம் என்று. அப்ப இந்த மாமரம் தான் அதுக்கான விடை. கேள்வி கேட்ட இந்த மகிந்த தேரர் மன்னனுடைய அறிவை உணர்ந்து, இந்த மன்னர் வந்து பௌத்த மதத்தை பின்பற்றி கொள்றதுக்கான தகுதியை உடையவர் என்றத மகிந்த தேரர் அறிஞ்சு கொள்றார். வந்த சந்தர்ப்பத்திலேயே, அதாவது மேந்தலைக்கு வேட்டைக்கு போயிருந்த அந்த மன்னன் அந்த வேட்டையாடுற அந்த இடத்திலேயே உயிர்களை கொல்லாமை என்ற சூத்திரத்தை கூறி பௌத்த சமயத்தை என்ன செய்யறார், மகிந்த தேரர் அறிமுகப்படுத்தி அந்த இடத்திலேயே பௌத்த மதத்தை இந்த மன்னனும் பின்பற்றி கொள்றார். சிவநம்பிய தேச மன்னனுடைய சமய பணிகள் எவ்வாறு இருந்துச்சு, இந்த பௌத்த மதத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறது, அதே நேரம் அதற்கான மேலதிக நடவடிக்கைகள், அந்த பிக்குமார்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள், அதே நேரம் பிக்குமார்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் என்று பல சமய பணிகள் இங்க அவர் மேற்கொள்றார். அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஒரு சமய பணிதான் மகாமேகவனத்தையும், அங்கு திசாராம என்ற பெயரில் விகாரையையும் அமைத்து மகிந்த தேரருக்கு காணிக்கையாக வழங்கி வைக்கிறார். அதே போல அனுராதபுரத்தில் தூபாராமியை கட்டுவித்த தேவநம்பிய தீசன் ஆகும். பிக்குமார்களின் தானம் பெறும் பொருட்டு மகாபாலி எனும் தானசாலையையும் மற்றும் வேறு கட்டிடங்களையும் நிறுவி மன்னனாக இந்த மன்னன் காணப்படுகின்றார். அதே போல பிக்குமார்களின் கல்விக்கு தேவையான பிரிவினாக்கள் சிலவற்றையும் கட்டி மன்னன் அப்பிரதேசம் முழுவதையும் மகாவிகார என பெயரிட்டு சங்கத்தினருக்கு வழங்கினார். மன்னனால் கட்டுவிக்கப்பட்ட தூபாராம தூபி பத்தி நாம் பார்ப்போமா இருந்தா, தேவநம்பிய தீசனால் இது கட்டப்படுது. இத கட்டுறதுக்கு மகிந்த தேரர்கிட்ட ஆலோசனை கேட்கும் போது, இந்த வடிவத்துல கட்டணும்னு கேட்கும் போது மகிந்த தேரர் சொல்றாரு, இது தானிய வடிவில், அதாவது நெற்கொவியல் வடிவில் இதை அமைக்குமாறு குறிப்பிடுறார். அப்ப ஆரம்ப கால பகுதியில தேவநம்பிய தீசனால் அமைக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல இது நெற்குவியல் வடிவத்திலே தான் அமைக்கப்பட்டுச்சு. இது பின்னரான கால பகுதியில புனரமைப்புகளை மேற்கொள்ற சந்தர்ப்பத்துல தான் இது இன்று மணி வடிவத்தில் காணப்படுகிறது. இந்த தூபி அமைக்கிற நேரம், இதற்கு இந்தியாவிலிருந்து புத்தரின் வலது தாடை எலும்பை வைத்துத்தான், அந்த எலும்பை வைத்துத்தான் இந்த தூபாரம தூபி கட்டப்பட்டுள்ளது. இந்த தூபியை சுற்றி மூன்று கற்தூண்கள் வரிசைகள் அமைக்கப்பட்டு காணப்படுது. இந்த கற்தூண்களூடாக தூபியை பாதுகாக்கும் பொருட்டு அமைக்கப்பட்டதாக கட்டிடம் வந்து வட்டதாக அழைக்கப்படுது. அதாவது தூபியை பாதுகாக்கும் பொருட்டு தூபிக்கு மேலால் அமைக்கக்கூடிய இந்த மனை தான் வந்து கட்டிடம் வந்து வட்டதாக அழைக்கப்படுது. இந்த தூபாராமைக்கு வட்டதாக மனை ஒன்றினை அமைத்த மன்னன் தான் வசப மன்னன் ஆவான். இந்த தூபியினுடைய அடிப்பகுதியின் விட்டம் 18 மீட்டர், அதாவது 59 அடி ஆகும். உயரம் 3.5 மீட்டரும், அதாவது 11 அடி 4 அங்குலம் கொண்டதாக உயரம் காணப்படுது. இதனுடைய 50.1 மீட்டர், அதாவது 164 அடி 6 அங்குலம் விட்டம் கொண்ட வட்ட வடிவிலான ஒரு மேடையின் மத்தியத்துலதான் இந்த தூபாராம தூபி அமைக்கப்பட்டு காணப்படுது. இப்ப இந்த தூபியை வந்து அமைத்த மன்னனாக தேவநம்பிய தேச மன்னன் காணப்படுகிறார். இங்கு இலங்கையில பௌத்த மதத்தை
பரப்புறதுக்காக இந்த தேவ நம்பிய தீச மன்னன் என்ன செய்யறான், தன்னுடைய மருமகனான அரிட்டனை பிக்குவாக மாற்றுறான். அப்ப இதனை வந்து மகிந்த தேரர் தான் செயற்படுது. அப்ப இதன் பின்னர் தன்னுடைய சகோதரனின் மனைவியான அனுலா தேவி தானும் இன்னொரு பிக்குனி ஆகணும் என்ற ஆசையினூடாக மன்னன் தெரிவிக்கும் போது அதனை நடைமுறைப்படுத்துறதுக்கு மகிந்த தேரருக்கு இயலாது. ஏன்னா அவர் ஒரு ஆண், பிக்குனிக்கான செயற்பாடே செய்யல. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யறா, இந்தியாவில் இருந்து தன்னுடைய சகோதரியான சங்கமித்தாவை இலங்கைக்கு வரவழைக்கிறான். இவ்வாறு தேவநம்பிய தேச மன்னன் இலங்கை ஆட்சி செய்த காலப்பகுதியிலே தான் வெள்ளரசு மரக்கிளை வந்து இங்கு கொண்டு வரப்படும். அப்ப இந்த வெள்ளரசு கிளையையும் பிக்குனி சங்கமித்தாவையும் வரவேற்கிறதுக்கு மன்னன் ஜம்புகோள பட்டணத்துல வந்து இறங்கிய அவர்களை சிறந்த முறையில் அந்த குழுக்களையும் வரவேற்று அனுராதபுரத்துக்கு அழைத்து வார. இவ்வாறு வந்த பெண் தான் இந்த சங்கமித்தா. இந்த சங்கமித்தா தன்னுடைய பிக்குனியான இந்த சங்கமித்தையுடன் தொழில்களில் தேர்ச்சி பெற்று 18 குலத்தை சேர்ந்த குழுவினரையும் வந்து அழைத்து கொண்டு வருகிறான் இந்த மன்னன். அவனுடைய மற்றொரு சமய பணியாக மிகுந்தலை மலையை சுற்றியிருக்கக்கூடிய கற்குகைகளை சுத்தம் செய்து மகிந்த தேரர் குழுவினர் மற்றும் புத்த சமயத்தை தழுவி துறவரத்தை மேற்கொண்டிருந்த குழுவினர் வசிப்பதற்காக அவற்றை தானமாக வழங்குகிறான். தேவநம்பிய தேச மன்னனால் தானமாக வழங்கப்பட்ட குகைகளின் எண்ணிக்கை வந்து 68 இருந்ததால அவைகளை வந்து அட்ட செட்டலன் என அழைக்கப்படுகிறது. இவருடைய ஆட்சி காலத்திலேயே பிக்குனி சாசனம் பிக்கு சாசனம் என்பன ஆரம்பமாகுது. உதாரணமாக அவருடைய சகோதரனின் மனைவியான அனுலா தேவி தான் இந்த பிக்குனியாக மாறுறது. அப்ப இவங்க பிக்குனியா மாற்றுறதுக்காகத்தான் சங்கமித்தாவுடைய வருகை இலங்கைக்கு காணப்படுது. இவ்வாறு சங்கமித்தாவினால கொண்டு வரப்பட்ட இந்த வெள்ளரசு மரக்கிளை வந்து மன்னன் மகாமேகவனத்துல கோலாகலமாக நாட்டியதோட மகாபோதிமனை என்ற பெயரில் கட்டடம் ஒன்றையும் அமைத்து அதனை பிக்குமாருக்கு வழங்கி வைக்கிறார். தேவநம்பிய தேச மன்னனுடைய மேலதிக பணிகள் என்று நாம் பார்ப்போமா இருந்தா, அனுராதபுரத்தின் எல்லையை அடையாளப்படுத்தியமே, அதாவது அனுராதபுர நகரத்துட எல்லையை அடையாளப்படுத்தியவை இந்த மன்னனுடைய காலப்பகுதியில இடம்பெறுது. இந்த எல்லையை அடையாளப்படுத்துறதுக்கு மகிந்த தேரரோட வழிகாட்டுதலின் ஊடாக இந்த அரசன் நடவடிக்கைகளை மேற்கொள்றார். அந்த எல்லைகளை வகுக்கிறதுக்காக மகாபதுவ குஞ்ச என்ற இரண்டு யானைகளால் இழுத்து செல்லப்பட்ட கலப்பையினால் அரசன் எல்லையை அடையாளப்படுத்தியமை. அனுராதபுரத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லை எதுன்றத கோடிட்டு அடையாளப்படுத்துறதுக்கு மகிந்த தேரோட உதவியோட மன்னன் என்ன செய்யறான், மகாபதுவ குஞ்ச என்ற இரண்டு யானைகளுக்கு நடுவுல ஏரொன்றை கட்டி அந்த ஏர் கலப்பை, அதாவது அந்த கலப்பை வந்து இழுத்து செல்லக்கூடிய அந்த தடிப்பமான அந்த கோட்டினூடாக அனுராதபுரத்த எல்லையை அடையாளப்படுத்தி கொள்றான். அது அடையாளப்படுத்தினதுக்கு ஒரு காரணமா இருக்கு என்னன்னா, இந்த நகரை வந்து ஒரு சிறப்பான முறையில அலங்கரிக்கணும். தான் பௌத்த மதத்தை பின்பற்றிய மன்னனா காணப்படுறதால பௌத்த விகாரைகளை அமைத்து நகரத்தை ஒரு சிறந்த முறையில அலங்கரிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து இந்த மன்னனுக்கு உருவாகுது. அதனாலதான் அனுராதபுர எல்லையை வந்து அவன் அடையாளப்படுத்துற ஒரு செயற்பாடை மேற்கொள்றான். இதே போல மன்னண்ட காலப்பகுதியில தான் நகரின் எல்லைகள் வந்து குறிக்கப்படுது. அனுராதபுரத்துடைய நகரத்தின் எல்லை எதுன்றது வந்து சிறம்பட குறிக்கப்படுகிறது வந்து இந்த தேவநம்பிய தேச மன்னனுடைய காலப்பகுதியிலேயே ஆகும். அதே போல இம்மன்னனால் அமைக்கப்பட்ட வாவி தான் இந்த திசா வாவி என்று சொல்லக்கூடிய வாவி. அப்ப இந்த திசா வாவியினூடாக அந்த நகரத்துக்கு தேவையான நீர் தேவைகள் வந்து பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில காணப்படுது. தேவநம்பிய தேச மன்னனால் அமைக்கப்பட்ட விகாரைகளாக இசுரமுனிய விகாரை, ஜம்புகோள விகாரை, பிராசீன ராமைய வெசகிரி விகாரை, உபாசிக்க விகாரை, ஹத்த ஹத விகாரை, தூஃபராம விகாரைகள் என்பவற்றை நாம் குறிப்பிடலாம். இவ்வாறு சிறந்த ஒரு ஆட்சி அமைப்பை செய்த, அதே நேர மக்கள் மற்றும் சமய ரீதியான பாரியளவு பணியாற்றிய ஒரு சிறந்த அறிவுடைய சிறந்த நல்லாட்சியை மேற்கொண்ட ஒரு மன்னனாக காணப்படக்கூடிய இந்த தேவநம்பிய தேச மன்னனுடைய நடவடிக்கைகளும் செயற்பாடுகளை நாமும் பின்பற்றி அதனூடாக நமது நாட்டிற்கான நற்பணிகளை செய்து சிறந்த பிரஜைகளாக நாமும் வர முயல்வோமாக. நன்றி.